இந்த நாட்டில வேளாண் குடியிலே இருந்த மக்கள் எப்படி ஆண்கள் சென்று தன்னுடைய வீரத்தை வேளாண் குடியிலும் போர்லையும் காட்டுறாங்களோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முருகர் இந்த முருகரவை பூசுத்திருந்தார். நீங்க பாருங்க மற்ற பக்கத்தில் இருக்கிறத விட இந்த கொங்குமர நாட்டில் எங்கேயுமே துண்டு தடிதான் அதிகமாக வச்சிருக்கோம். ஏனென்றால் இந்த துண்டு தடியோட போறாங்க அப்படின்னு சொன்னா அவர் பண்ணையத்தை பார்க்க போறாங்க. அதே நேரத்தில் அதுல மேலே ஒரு பூமியிலே வேலை மாட்டிக்கொண்டு அவர் செல்கின்றார் என்றார். அவர் போருக்கு செல்கின்றார் என்றார். அப்படி வேளாண்கள்ல செய்யக்கூடிய அனைத்து பொருள்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பதப்படுத்தி அதை சிறப்பாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னத வேலையை செய்பவர்கள் இந்த கொங்கல நாட்டு பெண்கள். ஆகையினால் போருக்கு பின்னாடி மறைமுகமாக இருப்பவர்களும் இந்த நாட்டினுடைய பெண்கள். அதே போல இந்த வேளாண் துறையிலே உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனை பொருள்களையும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியதும் பெண்கள். ஆகையினால் வள்ளியை துணைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்று குலசாரம். இந்த குலசாரப்படி தன்னுடைய தாயிடத்திலே உத்தரவு கேட்டு கிளிகள் பச்சிகள் எல்லாம் கொய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இனி காவலுக்கு அனுப்ப வேண்டும் தாயே என்று கேட்கின்றார். அதான் எங்களையும் பெற்றெடுத்த தந்தை தாயே கேளாமா எதிர்மனத்தில் திரவிதத்தும் கதிரமாச்சு சங்கையில்லா காரை கூறாம இளநங்கள் கதிர்கொய்ய கண்டும் தின்னபோதாகியே திரவிதம். ஒரு பண்ணையும் பற்றான்னா அது தெய்வத்திற்கு நினைவா பண்ணுவான். அந்த பண்ணையத்தை வீட்டுல இன்னைக்கு எல்லாம் நாம வந்து காட்டுக்குள்ள அப்படியே விட்டுறோம். ஒரு பண்ணையும் பண்றோம் விலை கிடைக்கல அப்படியே ஓட்டிடும். ஆனா அப்படி ஓட்டுனா கேவலமா இந்த மண்ணை சார்ந்த மைந்தர்களுக்கு எந்த புண்ணியத்து பண்ணீங்களோ அதை ஊடு கொண்டு வந்து சேர்த்தினா மட்டும்தான் அவனுக்கு பெருமை. அந்த பண்ணையும் பண்ணுன அந்த பொருளை அப்படியே குருவிகளோ பச்சைகளோ பறவைகளோ கொத்தி செல்வதற்கோ இல்ல மற்றவர்கள் வந்து அழித்து செல்வதற்கு போட்டு அவன் கோழையாக மாறிவிடுகின்றான். அப்பேற்பட்ட பணியை செய்தவர்கள் பெண்கள். ஆகையினால் அந்த பணிக்கு நீங்கள் விடை கொடுத்து வள்ளியை அனுப்ப வேண்டும் தாயே என்று தாயிடத்திலே உத்தரவு கேட்டு அவர்கள் மனத்திற்குள்ள செல்லுகின்றார்கள். Thank you.
திறந்து நாங்க வலை கூட்டி ரத்தினங்கள் முன்பரப்பி ஒரு பரம் மீது இருந்து அவள் ஆளோளம் பாடினார். ஆளோளம் ஆளோளம் ஆளோளமே அண்ணங்கவதாரிகள் ஆளோளமே Thank you.
பெண்ணினுடைய வீரம் தனியாக வனத்திலே சென்று காவட்டாசக்கூடிய அந்த வீரத்தை பார்க்கின்ற போது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வீரம் படைத்தவர்கள் என்று தெரியும். Thank you.
Thank you.
ولكنك تجد انك 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 تجد ان